ஜாயின் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் முதலாக கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறான் பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேலை சமயத்துக்காக நன்றி நிறைந்த ஹிருதயத்தோட தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு தத்தங்களும் வாக்குமாறாத ஜீவனுள்ள பரிசுத்த தேவனாயிருக்கிறபடினாலே உண்மை நன்றி நிறைந்த ஹிருதயத்தோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி காலவேளையிலும் கூட அப்பா அந்த ருயமிட சமூகத்தில் இந்த லைன் மூலமாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக தத்த கிருப செய்தபடியினால் நன்றி நிறைந்த ஹிருதயத்தோட தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிரயர் லைனை ஆரம்பித்து வைத்திருக்கிற கர்த்தாவைய சிஸ்டர் விஜி சாக் ஃபேமிலிக்காக உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறேன். ஆண்டவரே, அல்லறி அந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, எந்த நோக்கத்துடனே இதே இந்த பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரே ஒரு திசை கூட தேவனை அறியும்படியாக ஆண்டவரே, மனோபாரத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கர்த்தாவிய பிரேயர் லைன் மூலமாய் ஆறுதலை கிடைக்கும்படியாக ஆண்டவரே, வியாதிஸ்தர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்னும் தேவனோடு கிட்டி சேரக்கூடியதான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த பிரேயர் லைன் மூலம் நீ கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதில் எந்த நோக்கத்துடன் இந்த பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிறது ஆண்டவரே, இவர்களோட நோக்கம் நிறைவேறும் மட்டுமல்ல அநேகருக்கு இந்த பிரேயர் லைன் ஒரு ஆசீர்வாதமாக நிறைவேறும்படியாக உங்களோட கரத்திலே தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது அநேக மக்கள் ஆண்டவரே, அல்லது சூத்திரம் கர்த்தாவே, அல்லது இது பிரயோஜனப்படுத்தி கொள்ள கருத்து கிருப செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்நிரும் பரதேசிகளுமாய் பார்க்கிற இந்த தேசத்திலே ஆண்டவரே ஆறுதல் கூட கர்த்தாவை கொடுக்கிறதுக்கு ஆறுவர் எங்கே கிடைக்க முடியும், அல்லலிய சமாதானம் எங்க பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஆண்டவரே வேதனைப்பட்டு பாரப்படுகிற அந்த ஹிருதயங்களுக்கு இது கர்த்தாவ் இந்த பிரேயர்ல ஒரு ஆசீர்வாதமாய் தீரும்படியாக கர்த்தர் கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லலுய வேதனையோட பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ சந்தித்து இந்த பிரேயர் லைன் மூலம் இவருக்கு ஆறுதல் கிடைக்க ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை நிம்மதி பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜ்யத்தை குறித்துள்ள வாஞ்சியை நீ அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இவருடைய பிள்ளைகளை வாஞ்சிகளை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மேலே அல்லேலூயா தேவனுடைய கண்ணு வைத்து அவரை ஆலோசனை சொல்லி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த கர்த்தாவே பிஜி சிஸ்டருக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை நீ தாங்கும்படியாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் வேலையிலெல்லாம் கர்த்தாவே போகிற வரத்துல வேலையிலே நம்முடைய பிள்ளைகளை நீ கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தீங்கிலிருந்து பிள்ளைகளை விடுவித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிகள்னு பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய பணத்தை விடலாம் சந்திக்கத்தக்கதை கர்த்தர் கிருபை செய்வீர். மட்டுமல்ல தானமாய் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த மூணு பெண்பிள பிள்ளைகளையும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா கர்த்தாவே, பிள்ளைகள் தேவனோட சுதந்திரம், தேவனோட தானம் ஆண்டவரே. பிள்ளைகளில்லாத அநேகர் தாரப்படும் போது கர்த்தர் கொடுத்து நல்ல சுதந்திரத்திற்காக நன்றி நிறைந்த ஹிருதயத்தோடு தேவனை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அல்லேலூயா இந்த சபைக்கும் தேசத்துக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவரை பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய கர்த்தாவே பரிசுத்தாவியானவரே பிள்ளைகளை நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை மூணு பெருமிட சமூகத்திலே தாழ்த்துகிறேன். வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவர தேசத்தை கலக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர தேசத்துக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ரத்தத்தினால நாங்கள் மூத்திரிட்டு ஜெபிக்கிறேன். ஓக்கில வரத்திலே ஆண்டவர படிப்பில பிள்ளைகளோடு கூட இருமாண்டவர ஞானத்தையும் விவேகத்தையும். ஆமென், 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 ஆமென். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட். இப்பொழுதும் ஒரு தமிழ் பாடலை பாடு வருகிறது ஐசி அப்ரஹாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெரிதையா உம்மந்தையே
நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இசையும் அன்பு பெரிதையாம், தனிமையின் கண்ணீர் கலங்கினது, பலம் கரம் கொண்டை மாவுடலைத்தேன், தனிமையின் கண்ணீர் கலங்கினது, பலம் கரம் கொண்டை மாவுடலைத்தேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இசையும் அன்பு பெரிதையாம், பாவத்தின் பாரத்தால் சூழ்ந்து நான் போகையில், பாசமாய் வந்தன்னை ரத்தத்தால் வீட்டேன், பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில், பாசமாய் வந்தன்னை ரத்தத்தால் வீட்டேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இசையும் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இசையும் அன்பு பெரிதையாம், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. Amen. Praise the Lord. Thank you, Miss Aisi. கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்றுதான் ஐசி பார்க்கிறது. ஏசையாவும் அன்பு எவ்வளவு பெரிது. கர்த்தருடைய அன்பு அது அளவில்லாத அன்பு, அது வர்ணிக்க முடியாது. தாயும் தகப்பனும் தருகிற அன்பிலும் மேலான அன்பு, சிநேகிதரை பார்க்கிலும் அது மேலான அன்பு. இவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் வேற ஒருவரும் இல்லை, நம்ம இயேசு மட்டும்தான். அதுதான் இசி பார்னது. கர்த்தர் பலவிதமான பிரச்சனை வந்தபோது, பாரங்கள் வந்தபோது கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்று இந்த பாடலை எழுதியிருக்கிறது. பாபத்திலே நான் வீழ்ந்தபோது கர்த்தர் ரத்தத்தினார் என்னை மீட்டு கொண்டீரே அப்படியெல்லாம் சொல்லி இந்த பாடலை எழுதினவர் எழுதி இருக்கிறது.
அது நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். பாவத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய அந்த ரத்தத்தினால மீட்டு கொண்டு கர்த்தர் தம் கண்களை மேல நம்ம நிறுத்தி இருக்கிறது. அந்த அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. தேங்க்யூ ஐசி. அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் இளரசன் நமக்காக செய்தியை கொண்டு வருவார். அவர் இந்த செய்தியை முடித்து ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த கூட்டத்தை முடிப்பார். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலம்பஸ்ல இருந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய ஜெப வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கொடுத்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்படியாக 7:30 8:30 வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபத்திலும் பாடலிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலும் நீங்கள் தரித்திருப்பது மிகவும் சந்தோஷம். இந்த 2 நாட்களுக்குள்ளே நாம் கடந்து கொண்டு வருகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் அனுசரிக்கிறோம். பாம் சண்டே என்று சொல்கிறோம். பிற்பாடு வருகிற வாரம் பசுத்த வாரம், பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைகள். இப்படியாக நாம் தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் கருத்த காரியங்களிலே அதிகமாக நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நாம் கடந்த நாட்களிலே வாசித்த அதே வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு 3 ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே யாக்கோப் எழுதின பொதுவான நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 5 வசனத்தை வாசித்தேன். இந்த நாளிலே 5 வசனமும் 6 வசனமும் சேர்த்து வாசித்து அதிலிருந்து 3 ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். 5 வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நான் ஒரு வார்த்தையை நாம் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கு வைக்கிறார். கடந்த வாரத்திலே 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தபசு நாட்கள், தனிமை, ஒருவன் தனிமை என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பக்தி என்று சொல்லும் போது சம்பூர்ணமாய் ஆவிக்குரிய நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக சுயம், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கடிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை விட்டுவிட்டு சுயத்திலே நான் வெறுத்து கர்த்தருக்கு நாம் நெருங்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த தபசு நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை உங்க முன்னால வைக்கிறேன், பாருங்கள். தேவனிடத்தில் கேட்க கடவன், இதான் அந்த வார்த்தை. தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக கேட்க கடவன்ங்கிற காரியங்களிலே ஒரு ரெண்டு விதமான வழி இருக்குது. 1, ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். 2, நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்பது, நாம் பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்குவது. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ வேத பாடத்தில் பார்க்கும்போது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அடிக்கடி சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் கேட்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காதுள்ளவன் ஆனால் கேட்க கடவன். அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ கேளு,
ரெண்டாவது நீ நான் சொல்றதை கேட்கறதுக்கு உனக்கு காது இருக்கான்னு கேட்கிறார். நான்காம் அதிகாரம் 23 வசனத்துல கர்த்தர் இப்படியா சொல்கிறார், கேட்கறதற்கு காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். நமக்கெல்லாம் கேட்கறது இல்ல. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரும் கேட்பதில்லை, கேட்பதில்லை, கேட்காததுனாலே பிரச்சனைகள். ஆக ஆண்டவர் அழகா சொல்லுகிற, உனக்கு காது இருக்கா? அப்போ உனக்கு காது இருந்தா நீ அது காது கேட்கும். சிலருக்கு காது இருந்தாலும் கேட்காது. லூக்கா சுவிசேஷத்தில் 8:8 கர்த்தர் சொல்லுகிறார், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார், கூறினார். பாருங்க, அவர் சத்தமா சொல்றாரோ, கத்தி சொல்றாரோ, ஏன் அந்த காது கேட்காது சில நேரங்கள்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் கத்து கொடுக்கிறார், இலவசமாய் கத்து கொடுக்கிறார். நாம் கேட்க கடமை வேண்டும், நாம் கேட்க வேண்டும். அப்ப நம்ம கேட்டாதான் அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஆண்டவரிடத்துல போய் நாம் கேட்க முடியும், அவர் நமக்கு கொடுப்பார். கவனிப்போம். 3 பேருடைய வாழ்க்கையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்கள், அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். இரு மன உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆக ஒரே மனசோடு கூட ஆண்டவரிடம் கேட்கணும். கேட்கறதுக்கு அது முக்கியமான ஒரு வார்த்தை, சந்தேகம் இல்லாமல், சந்தேகப்படாமல், விசுவாசத்தோடு கேட்க கடவுள். விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு தருகிறார். 3 விதமான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவர்களுக்கு விசுவாசம் இருக்கத்தான் செய்தது. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நமக்கு விசுவாசம் இல்லையா? எனக்கு விசுவாசம் இல்லையா? சபையாருக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் இன்னும் ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் இந்த தேசத்தில் நடைபெறவில்லை? அவருடைய விசுவாசத்தின் நிலைமைகள் வித்தியாசப்படுகிறது. ஆனபடினாலே ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் முழுமையாக இன்னும் நடைபெறவில்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவருக்காக சாதித்தவர்கள், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தவர்கள், அவர்களுடைய வாழ்விலே நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் தவறு வேண்டுமென்று செய்திருப்பார்கள், சில நேரங்களில் தவறு தேவையில்லாமல் ஒரு வாழ்வில் வந்திருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்காகவே வாழுவேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள மக்களும் பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் நமக்கு இருந்தார்கள். எனக்கு சிறு பிராயத்திலிருந்தே ஒரு அருமையான பாடல் எனக்கு நன்றாக ஒரு ஞாபகம் வரும். அதை என் வாழ்வில் எப்பொழுதும் ஜெப நேரத்தில் நான் அடிக்கடி படிக்கிற ஒரு ஒரு சுவாபம் எனக்கு உண்டு. அவளுடைய வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 3 பரிசுத்தவான்களை குறித்து நான் உங்களோடு கூட சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், 3 பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலே உள்ளவர்கள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் பாடல் புஸ்தகத்தில் அந்த 3 பரிசுத்தவான்களை குறித்து நம்ம அடிக்கடி இதை படித்திருக்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய ஜெப வேளையிலே அந்த பாடலை அதிகமாய் படித்து படித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திருக்கிறேன். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் அஸ்தியில் வேகுவாய் கஸ்தி ஆடைந்து பக்தியில் வேரூந்தி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் போரி பாய் தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதி மான்களும் பொன்னிலும் வேகுவாய் கஸ்தி ஆடைந்து பக்தியில் வேரூந்தி வாழ்ந்தார்கள். ஆண்டோட பிள்ளைகளே, 1 தாவீது, தாவீதை பாருங்கள், நல்லவன் தான்,
ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு தைரியமானவன். ஆனால் பாருங்கள், அவனுடைய விசுவாசத்திலே அவன் தவறு செய்யும் போது தவறு என்று தெரியவில்லை. தாவீதினுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவன் தவறு செய்யும் போது தவறு என்று செய்ய தெரியவில்லை. ஆனபடினாலே ராஜாவாக இருக்கும் போது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி கதை மூலமாய் சொல்லுகிறார். ஒரு ஐசிரியவான், ஒரு தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது என்று சொல்லி அவனுக்கு கதை மூலமாய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், அவன் செய்த பாவம் அவனுக்கு தெரியவில்லை. விசுவாச பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய பிள்ளை, ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான், விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் பாவத்தை சொல்வதற்கு தைரியமாக அவனுக்கு தெரியவில்லை. தைரியமாய் சொல்வதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி கதை மூலமாய் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான், ஓ நம்முடைய தவறு, நம்முடைய தவறு இருக்கிறது என்று உணர்கிறான். ஏழாம் வசனம் எப்படியா சொல்லுது? 2 சாமுவேல் 12 ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறான். சம்பவத்தை சொன்ன பிற்பாடு, அந்த பாவம் செய்த நீதான், மற்றவருடைய மனைவியை எடுத்து உன் வீட்டில் வைத்திருப்பது அது நீதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் கேட்க கடவன். இவன் தேவனிடத்தில் கேட்டு கேட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தாலும், அந்த விசுவாசத்திலே ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருந்தாலும், தவறுகள் செய்யும் போது அது தவறு என்று தெரியவில்லை. அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறோம். சில தவறுகள் நாம் செய்தாலும் சில நேரங்களில் தவறு நமக்கு தெரியவில்லை. மற்றவர்கள் சூட்சமாக, ஓமைகளாக, கதையாக சொன்ன பிற்பாடு தான் அது நமக்கு குத்துகிறது, நமக்கு தெரிகிறது. ஆக நம்பர் 1, தாவீது தவறு செய்தான் ஆனாலும் மனம் திரும்பினான். 2வதாக பாருங்கள், யோபு. யோபுனுடைய வாழ்க்கையிலே வசனம் அப்படியாக சொல்லுது. 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, தவறே செய்யவில்லை. தாவீது தவறு செய்தான், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய விசுவாசத்திலே தவறு இருக்கும் போது, தவறு இருக்கும் போது தவறாக தெரியவில்லை. ஆனால் யோபு, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன், என் குடும்பம் இழந்தாலும் பரவாயில்லை, என் சொத்து இழந்தாலும் பரவாயில்லை, என் ஒட்டகங்கள், என்னுடைய ஆடு மாடுகள் இழந்தாலும் பரவாயில்லை, ஏன் என்னுடைய மனைவியே என்னை தூஷித்தாலும் பரவாயில்லை, என் வாயினால் பாவம் செய்ய மாட்டேன். அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது வசனம், 8வது வசனத்தில், அவன் ஆண்டவரை தேடுகிறான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் தடுமாறும் போது ஆண்டவரை தேடுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. 8வது வசனம், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். அவரை தேடி பார்க்கிறான். உதவிக்கு, என் விசுவாசத்துக்கு ஆசீர்வாதமாக, துணைக்கு, என் தடுமாட்டத்துக்கு, என் வேதனையில், என் குடும்ப வாழ்வில் எனக்கு ஒரு உதவி தேவைன்னு சொல்லி அவன் தேடி தேடி பார்க்கிறான். கிடைக்கல, உதவி கிடைக்கல. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்தை விட்டு தேசத்தில் இருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் தேடி பார்க்கிறோம். ஒருவரும் இல்லை. பக்கத்திலே மனைவியாவது நமக்கு உதவி செய்வார்களாக, நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஏன் சபை ஆவிக்குரிய தகப்பன், மூப்பனார், ஒருவரும் இல்லை. ஆனாலும் விசுவாசத்திலே தைரியமா இருக்கான் சொல்லுகிறான். பாருங்கள், 10வது வசனத்திலே, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்கிற ஒரு விசுவாசத்திலே அவ்வளவு ஒரு நங்குரமாய் இருக்கிறான். 2வது யோபு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. 1 தாவீது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாலும் விசுவாசத்திலே அவன் தவறு செய்யும் போது அவனுக்கு தவறாக தெரியவில்லை, மற்றவர்கள் சொல்லும் போது அதை ஒத்துக்கொண்டான். 2வதாக யோபை பார்க்கிறோம்.
எந்த சூழ்நிலையில் எவ்வளவு கஷ்டங்கள், இழப்புகள், நிந்தனைகள், வேதனைகள், வெட்கம், அவமானம், வியாதி, வியாதி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வியாதி வந்தாலும் என் விசுவாசத்திலே நான் தடுமாற மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாயிருக்கிறான். கடைசியாக யோசேப்பு, சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருந்தாலும் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் பல இருந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் கதவுகள் எல்லாம் அடைத்து இருக்கலாம், பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள். ஆனால் யோசேப்பு என்ன சொல்லுகிறான், 39 ஆதியாகமம் 9 சொல்லுகிறார், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினாலே உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் சவால் கொடுக்கிறான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு எல்லாவற்றையும் விட்டு தேசத்தை விட்டு தேசம் வந்து தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன் சகோதரர்களை விட்டு தனியாக வந்து ஒரு பயங்கரமான நல்ல ஆசீர்வாதமான இடத்துல இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் நான் மாண்டேன் என்று சொல்லுகிறான், மாண்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள் அவனுடைய விசுவாசம். தாவீது, யோசேப்பு, யோபு, இவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். தேசத்தை விட்டு தேசத்தில் இருக்கிறோம், எந்த விதமான ஒரு விசுவாச வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாவீதே போல் இந்த தேசத்திலே பாவங்கள் செய்து 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 நான் ஆண்டரோடு கூட தான் இருக்கிறேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நாம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நாத்தான் எங்க தீர்க்கதரிசி உங்களை தேடி வர வேண்டுமா? இல்லை ஆண்டவரே, இந்த தேசத்திலே உமக்காக நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், பாடுகள், வேதனைகள், வேலையில்லா திண்டாட்டம், தாய் தகப்பனை இழந்து வியாதியோடு கூட இருக்கிறேன், இந்த நிலைமையிலும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு நான் விலக மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்திலே வாழுகிறீர்களா? இல்லை இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே இந்த தேசத்திலே ஒவ்வொரு நிமிஷம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாதுகாக்க ஆண்டவரே நான் பாடுபடுகிறேன், யோசேப்பை போல பாடுபடுகிறேன், தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நான் கெஞ்சுகிறேன், ஜெபிக்கிறேன், என் விசுவாசத்திலே நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு யோசேப்பை போல இருக்க முடியுமா? உலக மனுஷன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், அதே இடத்துல உள்ள அதே ராஜா அந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ அமெரிக்க தேசத்திலே? உன் தாய் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? உன் போதகர் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? இந்திய தேசம் என்ன, எந்த தேசத்தில் இருந்தாலும் இவன் என்னுடைய மகன், இவனை போல ஒரு மனுஷனை பார்க்க முடியாது என்று சொல்லி சொல்ல முடியுமா? பசுத்த வாரத்துக்கு கடந்து செல்லுகிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பார்த்து சொல்ல முடியுமா, உன்னோடு கூட வேலை பார்க்கிற கொலீக்ஸ், உன் பக்கத்தில் இருக்க நெய்பர், இவன் தேவனுடைய மனுஷன் சொல்ல முடியுமா? இல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லி பேரை வைத்துக் கொண்டு, தாவீதுங்கிற பேரை வைத்துக் கொண்டு மாய்மாலமான அந்தரங்கமான பாவத்தில் இருக்கிறோமா? மற்றவருடைய பொருட்கள் மேலே ஆசை, மற்றவருடைய புருஷன் மேலே ஆசை, மற்றவருடைய மனைவி மேலே ஆசை, மற்றவருடைய பொருட்களை ஆசை எடுக்க வேண்டுங்கிற வெறியில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, எந்த விதமான சந்தேகம் இல்லாதபடி, காற்று அலைக்கடிக்கிறது போல் அலைக்கடிக்காதபடிக்கு அவன் கர்த்தரிடத்தில் கேட்க கெடவன், அது அவனுக்கு கொடுக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை இந்த அமெரிக்க தேசத்தில் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். எதற்காக இந்த தேசத்தில் இருக்கிறோம்? யோபை போல பாடுகள் இருந்தாலும், யோசேப்பை போல சுற்றி பாவ நிலைமைகள், பாவ சூழ்நிலைகள் வந்தாலும், என் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்துவேன், நான் ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நடப்பேன் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வாரத்திலே, இந்த லெந்த் நாட்களிலே, ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதிலே நாம் அறுத்தம் இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். செவ்வாய்க்கிழமை இரவிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். காது உள்ளவன் கேட்க கெடவன், காது உள்ளவன் கேட்க கெடவன்,
காது இருந்தால் கேட்க கிடவன், நீ சத்தமிட்டு நீ கேள் கேள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடக்க சொல்லுகிறீர், கேட்க சொல்லுகிறீர். நாங்களோ எல்லாம் எங்களுக்கு தெரியும், யாவையும் அறிந்தவன், யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி எங்கள் மனமோல நாங்கள் போவோம் என்று சொன்னால் தாவீதே போல வழுகி விடுவோம் ஆண்டவரே. தாவீதே போல எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். தூர தேசத்தில் இருந்தாலும் எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடாத பிடிக்கு. யோபை போல ஆண்டவரே பாடுகள் வேதனைகள் தனிமைகள் எங்களை வந்தாலும் ஆண்டவரே எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் வழியை அறிவார். இந்த தேசத்தில் என்னை பார்க்கிறார், என்னை காண்கிறார், நான் போகிற வழியை அறிவார் என்று சொல்லி அவ்வளவு தைரியத்திலே விசுவாசத்திலே வளர இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஒருவேளை யோசேப்பை போல அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல சோதனைகள், தடுமாற்றங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட பரீட்சையில் இந்த பிள்ளைகள் பாஸ் ஆகும்படி விசுவாசத்திலே உறுதியா இருக்கும்படி கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்ன நோக்கத்தோடு இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலமா நிறைவேற்றுங்க ஆண்டவரே. சபைகளில் ஆட்கள் இல்லை, சபை வளரவில்லை, ஊழியங்கள் அதிகமாய் செய்யவில்லை, நிகழ்ச்சிகளை விரும்புகிறோம், ஆனா நிகழ்வுகள் எங்கள் வாழ்க்கையில நடக்கலப்பா. நிறைய புரோகிராம் செய்யணும்னு விரும்புகிறோம் ஐயா, ஆனா உண்மை குறித்து ப்ரொமோஷன் பண்ண, ப்ரொமோட் பண்ண எங்களுக்கு மனசுல தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள்ளே நீர் அதிகமாய் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒக்லோமா தமிழ் ஜெப குழுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய போதகருடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அத்தனை போதகர்களையும் ஆசீர்வதிப்பீராகையா ஆண்டவரே. இந்த ஜெபமானது ஒக்லோமா தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக தமிழ் மக்கள் செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு லாகின் பண்ணி வந்து இதுல ஜெபிக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருடைய பேரெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபித்தார்களோ சகோவினத்தோடு கூட ஆண்டவரே, வேலைக்காக ஆண்டவரே, பிரயாணத்திற்காக, பேப்பர் ஒர்க்குக்காக ஆண்டவரே, கிரீன் கார்டுக்காக, சிட்டிசன்ஷிப்புக்காக ஆண்டவர், பிரயாண வசதிகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்காக எதற்கெல்லாம் ஜெபித்தார்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஜெபத்தை நடத்தின சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துகிற ஜெய்சன் கொரியன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப ஊழியத்தின் மூலமாக இந்த அமெரிக்க தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில் நடந்த எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நவம்பர் 8 நடக்க இருக்கிற எலெக்ஷனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். புதிய அதிபரை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஜெபிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் விரும்பாத அதிபர்கள் வந்து விடுவார்கள் ஐயா. நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவ சித்தத்தின்படி இந்த அமெரிக்காவுக்கு நல்ல அதிபரை எங்களுக்கு நீ தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜபத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமே. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் விசேஷமாய் ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Thank you, Sister Mercy, for leading the Tamil prayer line. Sister Icy, for the beautiful song. Thank you, Pastor, for blessed message. And if anybody new in Tamil prayer line and would like to introduce yourself, please make use of the time so we can remember you in your prayers. Okay, Sister. Thank you. Thank you, Sister. Praise the Lord. God bless you. உன்னை விசாரிக்க துடிக்கின்றார்.